ராஜாதி ராஜனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை தம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலமாய் கேடகமாய் நம்பிக்கையாய் நன்மையாய் இருக்கிறவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து அவரை நினைத்து துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உயர்த்துவோம். அவர் ஒருவரே சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். அவரை தொழுது கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறதே. இந்த நாளில் அவரை தொழுது கொள்ளும்படி அண்டிக் கொள்ளும்படி அவர் சமூகத்திலே காத்திருக்கும்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகல சாக்கியங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லி இந்த மாலை நேரத்திலும் என் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே. உடைய சமூகத்தில் வருகிறது பொழுதெல்லாம் அது எங்களுக்கு பலனாக இருக்கிறதே. உடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு அது ஆலோசனையாக இருக்கிறதே, ஆறுதலாக இருக்கிறதே, எங்களுக்கு நன்மையாக இருக்கிறதே, ஆசீர்வாதமாக இருக்கிறதே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகுப்பனே. இந்த நல்ல நாளிலும் நல்ல வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தீர். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒருமனப்பாட்டின் ஆவியிலே நிறுத்தி உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உற்சாகத்தை கட்டளையிடுவீராக. ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து உண்மையாய் உணர்ந்து முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க கர்த்தர் கிருபைதார். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பெரியந்த தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாயிருக்கட்டும். தேவ மகிமையினால் நிரப்போம். ஆளுகை செய்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் இந்த மாலை ஆராதனையிலும் அவருடைய சமூகத்தில் சத்தியத்திற்கு ஆலோசனைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை கத்திருக்குள்ளாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து போவோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இந்த ஆராதனையை நடத்துவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவதாக தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர்கள் நேத்தியாய் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 49 அதிகாரம் 23 வசனத்தை நாம் எடுத்தவர்கள் நேத்தியாய் வாசிக்கலாம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாள்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மேல் நம் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், அன்புள்ளவராய், நீதியுள்ளவராய் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடும்படி நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன்தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். நீ அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஆமே நிச்சயமாய் அவர் உன்னை உன் முகத்தை எப்பொழுது என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஆராதனையிலே வாசித்தோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை. அல்லேலூயா. அவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். ஏன்? கர்த்தர் அவர் முகங்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கும்படி அவர்களோடு கூட இருக்கிறார் என்று அவர் திருவுளம் பற்றின தேவன். அவர்களை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், அவர்களுக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம், நம் வேண்டுதல்களை எல்லாம் மனம் திறந்து சொல்லிவிட்டு அவரிடத்துல என்ன பதில் வரும், என்ன பலன் வரும், என்ன ஆசீர்வாதம் வரும், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதை தருவாரா தரமாட்டாரா, இதை குறித்து ஏதாவது சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்று ஆமேன் ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. எனக்கு அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், அவர் பேசினாலும் பேசாவிட்டாலும், உணர்த்தினாலும் உணர்த்தாவிட்டாலும், எனக்கு அவர் செய்வார் என்று ஆமேன் ஒரு படி மேலே போய் அவருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆமேன் அவர் முகங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். சூழ்நிலைக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக, ஆமேன் சத்துருவுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாத தேவன்தான் உன் தேவனாகிய கர்த்தர். ஹலலூயா, ஹலலூயா. நாம் எல்லாம் இதை எப்படி காத்திருப்பது என்று நாம் சில காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது வாசியங்களை சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீ அவருக்கு என்ன செய்ய, நீ காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, நீ திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நீ கர்த்தருக்கே காத்திரு. முதலாவது எப்படி காத்திருக்கணுமா, ஒரு திட மனதோடு, ஒரு திட நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து 40 சங்கீதம் 1 வசனம் அப்படியாய் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து, நீ பொறுமையுடன் காத்திரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹலேலூயா. திடமனதோடு காத்திருக்கிறவன் என்ன செய்வானா, அவனுக்கு ஒரு பொறுமை வந்துருமா. Praise the Lord. ஆமென். அவன் என்ன செய்வானா, திட நம்பிக்கையோடு காத்திருக்கிறவன். அடுத்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 40:1, அவன் பொறுமையோட காத்திருப்பானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து புலம்பல் 3:25-26 அப்படியாய் சொல்லுகிறது வாசியங்களின் புலம்பல், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் என்ன செய்வாராம், கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. அவன் எப்படி காத்திருப்பானா, அல்லேலூயா. முதலாவது திட நம்பிக்கையோடு காத்திருக்கிறவன், அடுத்து பொறுமையோட காத்திருப்பானா, அடுத்து அவன் எப்படி இருப்பானா, ஒரு நம்பிக்கையோடு, எனக்கு பக்கத்தில் வந்துருச்சு, நியர்பை, எனக்கு பிளெஸ்ஸிங் எங்கே வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வந்துருமா. அவன்தான் எப்படி இருப்பானா, பொறுமையாக இருப்பானா, அவன்தான் திட நம்பிக்கையாக இருப்பானா. அந்த திட நம்பிக்கையாக இருக்கிறவன் பொறுமையாக இருந்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருமா, அந்த நம்பிக்கைக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாதான். அப்படியாய் ஹலேலூயா.
ஆமா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் நல்லவராயிருக்கிற என் தகப்பன் ஆமேன் அந்த நம்பிக்கையை ஒருபோது என்ன செய்ய மாட்டார் அவர் உதாசீனப்படுத்தவே மாட்டார் ஹல்லேலூயா அப்படி காத்திருக்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் ஏற்ற பலனை நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அந்த காரியமாய் வாய்க்க செய்யும்படியாய் என் தேவனாய கர்த்தர் ஆமேன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார் பிரைஸ் தி லார்ட் நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் அப்படியே சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளையும் காணவும் இல்லை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தோன்றவும் இல்லை ஹல்லேலூயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆரம்பிக்கிற இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் ஆமேன் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஏசாயா தீர்க்கன் எழுதின புத்தகம் 64 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வாசிங்கள் அதை தேவனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீ செய்தவைகளை நீரே அல்லாமல் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை சேர்த்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஆமே இந்த ரெண்டுமே என்ன சொல்லுகிறது ஆமே தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இங்கே நாம் பார்த்த 1 கொரிந்தியர்ல தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் என்னன்னா ஆமே அன்பை வெளிப்படுத்துகிறது ஹல்லேலூயா அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தினமனதோடு காத்திருக்கிறவன் பொறுமையோடு காத்திருக்கிறவன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறவன் என்ன செய்வானா ஒரு அன்போடு காத்திருப்பானா ப்ரைஸ் தி லார்ட் எனக்கு நிச்சயமாக என் தகப்பன் எனக்கு செய்வார் அந்த அன்பில் அவன் நிலைத்திருப்பானாம் அவன் காத்திருக்கும் பொழுது அந்த அனுபவம் அவனை ஒருபோதும் அவனை வெட்கப்படுத்துவதே இல்லையாம் ஹல்லேலூயா நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை ஆமேன் அவைகளை கண்டதும் இல்லை என்று நாம் வாசிக்க முடியும் இந்த இரண்டு வசனங்களை ஆமை இணைக்கும் போது தான் ஹல்லேலூயா கர்த்தருடைய அன்பை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது ஹல்லேலூயா தேவன் அங்கே என்ன சொல்லுகிறார் அன்பு கூறும்படி ஆமேன் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மை உணர்த்துகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று திரும்ப திரும்ப 3 முறை கேட்டார் யாரை கேட்டார் பேதுருவை ஏன் கேட்டார் 3 முறை ஏன் திரும்ப திரும்ப கேட்டார் ஏன்னா 3 முறை மறுதளிக்க போறாரு அவன் தெரியும் ஆமா 3 முறை அவன் மறுதளிக்க போறான்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் அதனால என் மேல் அன்பா இருக்கிறாயா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் திரும்பியும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு பேதுரு என் மேல் அன்பா இருக்கிறாயா என்ன என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களே திரும்பியும் அழுத்தி கேட்கிறாரு அப்போ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான் இவர் கேட்கிறாருன்னா எங்கேயோ இடிக்குதுன்னு அவனுக்கு அப்பவே ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பான் ஹல்லேலூயா உடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் நீர் எனக்கு செய்கிறதை என் கண்கள் கண்டதும் இல்லை என் காதுகள் அதை கேட்டதும் இல்லை என் இருதயத்தில் அதை நான் உணர்ந்ததும் இல்லை ஹல்லேலூயா நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகம் அதிகமாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே ஹல்லேலூயா நான் நிச்சயமாய் உம்பிலே நான் அன்பு கூறுவேன் நம்ம அருமையாய் பாடி துதித்தோம் நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஹல்லேலூயா நான் ஆராதிக்க என்ன செய்ய மாட்டேன் நான் வெட்கப்படவே மாட்டேன் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நான் கைதட்டி பாடுவேன் ஆமென் நடனம் ஆடுவேன் கம்பீர சத்தமாய் நான் முழக்கமிடுவேன் நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன் ஹல்லேலூயா அவன்தான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும் அவனுக்கு தான் திட்ட நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு தான் பொறுமை இருக்கும் அவனுக்கு தான் நம்பிக்கை இருக்கும் அவன் உள்ளத்தில் தான் தேவ அன்பு ஆமை நிலைத்திருக்கும் அவன் காணாமே கண்கள் காணாதபடி அவன் காதுகள் கேளாதபடி அவன் இருதயத்தில் உணரக்கூடாதபடியான மேலான காரியங்களை அதிசயமான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர் ஹல்லேலூயா இப்பொழுதும் நாம் அவருடைய சமூகத்தில் ஒரு அன்பு கூறுதலோடு ஒரு அன்பாய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பேதுருவை குறித்து சொல்கிறோம் அவன் சத்தியம் பண்ணினான்
அல்லேலூயா அவ்வளவுக்கு அளவு ஆமென் நாம் எவ்வளவுக்கு அளவு நம்ம அன்பு குறணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்யணும் ஏ நேசிக்கணும் அல்லேலூயா அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் பிரைஸ் லார்ட் ஆமா அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் நாம் ஒரு காலத்தில் என்ன செய்தோம் அவரை மறுதளித்தோம் அவரை அறியாமல் வாழ்ந்தோம் ஆமென் ஆமென் நம்ம என்ன செய்தோம் வெட்கப்படுத்தணும் துக்கப்படுத்தணும் துயரப்படுத்தணும் அவரை எண்ணாமற் போனோம் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது அவர்கள் அவரை எண்ணாமற் போனார்கள் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா கர்த்தரோ ஆமென் அதையெல்லாம் பொறுப்படுத்தாம நமக்கு அன்போடு என்ன செய்தாரா ஒரே லைன்ல ஒரே வார்த்தையில பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டார் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நொடி பொழுதுல என்ன செய்தாரு அதை ஆழத்துல கடல் ஆழத்துல போட்டாரா நீ காணக்கூடாத இடத்துல ஆண்டவர் என்ன செய்தாராம் அவைகள் எல்லாவற்றையும் அதுதான் அன்பு அவர் நம்மை நேசிக்கிற அன்பு ஹல்லேலூயா அவர் அன்பு நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் மிகுதியால் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் ஹல்லேலூயா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு திரும்பவும் கொடுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையின் ஆமேன் பின்தொடர்ந்து ஆமேன் நம்முடைய பாவங்களை எல்லாம் முறித்து சத்ருவின் தலை என்ன செய்யணுமா நம்ம அவர் நாமத்தில் அவருடைய பலத்தில் அவருடைய ஆவியில் அபிஷேகத்தில் நாம் அவர்ந்த சத்ருவின் தலையை நசுக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணுமா கர்த்தரை துதிக்கிற புதுப்பாட்டை நம்முடைய நாவில் என்ன செய்தாராம் தந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் இதை நம்ம என்ன செய்யணும் பொறுமையோடு அவர் சமூகத்தில் ஆமை திடமனதோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு என்ன செய்யணும் நம்ம காத்திருக்கணும் இன்னும் நமக்கு என்னமோ வச்சிருக்கிறாரு நினைவுக்கு மேலான காரியங்களை செய்வேன் சொன்னவர் இதெல்லாம் சாதாரண தான் அப்போ என்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் நம்பிக்கையுள்ள பாத்திரமா இருக்கணும் நம்ம ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்வாராம் அவர் கிருபை பாராட்டுவாராம் ஆமென் அவருடைய பாதத்தில் அன்புடன் நம்ம காத்திருக்கணும் ஹல்லேலூயா எபேசு சபை தேவன் பேரில் வைத்திருந்த அன்பில் குறைவுபட்ட பொழுது கர்த்தர் அதை என்ன செய்தாரா துக்கத்தோடு அதை சொன்னாரா எபேசு சபையில் குறை இருக்குன்னு ஆண்டவர் அதை பார்த்த பொழுது ஹல்லேலூயா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாரத்தோடு சொல்லியிருப்பார் பாருங்களேன் சபையில் என்ன இருக்கான் குறை இருக்குது ஆரம்பத்தில் இருந்த அன்பில் நம்ம இன்னைக்கு இல்லை ஹல்லேலூயா ஆரம்பத்தில் எவ்வளவு உற்சாகத்தோடு இருந்தோமோ அந்த உற்சாகம் இன்னைக்கு இல்லை ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசத்தில் இருந்தோமோ அந்த விசுவாசம் இல்லை ஆரம்பத்தில் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தோமோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை தளர்ந்துட்டோம் ஹல்லேலூயா அதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார் நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது அதனால தான் போகுது ஏன்னா எனவே நல்ல ஈவுகளை நாம் மாமேன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்ம ஆயத்தப்படும் பொழுது காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை என் தேவனாய கர்த்தர் கொடுக்க வல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்போடு காத்திருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் என் தேவனாய கர்த்தர் மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் நீ ஆசீர்வதிக்கப்படுவது ஒரு பக்கம் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவது மறுபக்கம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது தான் அந்த நிறைவு ஆமேன் உனக்கு தெரியும் பரவாயில்ல என்னையும் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உதவி செய்யும்படியாய் என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாத்திருக்கிறாரே என்று சொல்லி உன் உள்ளம் பூரிக்கும்படி என் தேவநாயகத்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் எந்த சூழ்நிலையும் உன்னை வெட்கப்படுத்தாதபடி சூழ்நிலை உன்னை பார்த்து வெட்கப்பட்டு போகுமா மனுஷன் உன்னை பார்த்து வெட்கப்பட்டு போவானா சத்ரு உன்னை பார்த்து வெட்கப்பட்டு போயிடுவானா இந்த உலகம் உன்னை பார்த்து வெட்கப்பட்டு போயிடுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ தேவ சமூகத்தில் நீ திட நம்பிக்கையோடு பொறுமையோடு ஆமே நம்பிக்கையோடு அன்போடு தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது தேவன் உனக்கு ஆமே நிறைவை என் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார் ஹல்லேலூயா தேவ ஜனமே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மட்டுமல்ல அவருக்கு நீ ஊழியம் செய்யும் போதும் தேவ அன்பினால் ஏவப்பட்டு என்ன செய்யணும் ஊழியம் செய்யணும் அன்பை நேசிக்கணும் ஹல்லேலூயா ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ அநாதி தேவனே அடைக்கலம் பாரி அநாதையாவதே இல்லை ஆஹா அநாதி தேவனே அடைக்கல பாரி ஆனந்த துதி போல
பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆமே ஆராத காயங்கள்லாம் ஆறணும் தான் யாரெல்லாம் அனாதை 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 நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு சொந்தங்களை ஒரு பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி ஆண்டவர் சபையில் உன்னை கொண்டு வந்து சாமி இதை நீ உணர்ந்தா இதை நீ அனுபவிச்சா நீ பாக்கியவனாக இருப்ப. அல்லேலூயா. தேவன் வகித்திருக்கிற கிருபையை நீங்கள் எண்ணி அவரை துதிக்க முடியும். அந்த அன்பில் நீங்கள் மலைச்சு போவீங்க. எனக்கு இப்படியா? அல்லேலூயா. எனவே தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? முதல்ல அன்பு உள்ளத்தோடு தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய் அந்த அன்பில் நம்ம என்ன செய்யணுமா? அன்போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமா? அவர் அப்படி நேசிக்கணுமா? என் தகப்பன் நிச்சயமாக எனக்கு செய்வார். எனக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறார்? நான் அவர்கிட்ட என்னத்தை கேட்டுட்டேன் அப்படி? நான் என்னத்துக்கு? சாதாரண காரியம் அவருக்கு. இது அவருக்கு என்ன காரியம்? சாதாரண காரியம். நிச்சயமாக எனக்கு இறங்குவார். ஏற்ற காலத்தில் எனக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரத்தில் என்னை விடுவிப்பார். ஏற்ற நேரத்தில் என்னை பலப்படுத்துவார். ஏற்ற நேரத்தில் என்னை கரம் பிடித்து தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு அன்பில் அப்போஸ்தலன் பவுல் நிரப்பப்பட்டு பல தேசங்களுக்கு சென்று என்ன செய்தாராம்? அவர் ஊழியம் செய்தார். பாருங்க, அந்த அன்பு அவருக்குள்ள நிரம்பி இருந்ததுனால எத்தனையோ முறை அவரை கல்லறிஞ்சாங்க. எத்தனையோ மிலாறுகளினார் அவர் அடிபட்டிருக்கிறாரு. இந்த பவுல் பாருங்க, ஊழியத்தை நிமித்தம் மாத்திரமல்ல பசியிலும் பட்டினியிலும் நிர்வாணத்திலும் ஆமை என்ன செய்ய கப்பல் சேதத்திலும் அவர் என்ன செய்தார்? அவைகள் எல்லாவற்றிலும் கடந்து போனதுக்கு ஒரே காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு. கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு தான் முடிவில் அந்த தேவ அன்பினால் நிரம்பி தன்னை இரத்த சாட்சியாய் அர்ப்பணிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை முடி முழுவதும் தேவ அன்பு நிரம்பி வழிந்து கொண்டே இருந்ததாம் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்படிப்பட்ட தேவ அன்பில் உள்ள நிரம்பி இருந்தா உன் இல்லம் சமாதானத்தோடு இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:39 அப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய ஆமே அந்த தேவனுடைய அன்பை விட்டு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாதான்? பிரிக்க மாட்டாதென்று நிச்சயமா என்ன செய்யணுமா? நீங்க ஆமா நான் பாருங்க, நிச்சயத்திருக்கிறேன் என்று முடிவை அங்கே பார்க்கிறான். அந்த முடிவோடு கூட கர்த்தருடைய அன்பை கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு யார் முடியும்? அந்த நிச்சயத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமா? அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்குவோம். ஏசாயா 49:23. நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நீங்க இதை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10:11 நீங்க வாசிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. பாருங்க, இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் ஒரு ஒப்பீடை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு காத்திருக்கிறவர்கள். இங்கே புதிய ஏற்பாட்டில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, பிரைஸ் எல்லாம், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ரெண்டையும் நீங்கள் இணைத்து பார்த்தா கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா? ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணும்? திட நம்பிக்கையோடு காத்திருக்கிறவன் எப்படி காத்திருக்கணும்? அடுத்து பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தா அவன் எப்படி இருப்பானா? நம்பிக்கையோடு. இங்காவது அன்போடு காத்திருக்கிறவன் கடைசியாக எப்படி இருப்பானா? விசுவாசத்தோடு காத்திருப்பான். அல்லேலூயா. கடைசி காலத்தில் மனுஷனுடைய விசுவாசம் எடுபட்டு போகிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்கும் பார்த்தாலும் விசுவாச துரோகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். விசுவாச துரோகங்கள் ஆமேன் பெருகி கொண்டிருக்கிறது. இன்று கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஆமேன் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிக்கப்படி உனக்கு வலையை கொடுத்துருக்கிறார், ஒரு எல்லையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இந்த இவ்வளோதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஆயத்தம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆம் ஆதாம் ஏவாள கடைசியாக தான் ஏதேனுக்குள்ளே கொண்டு நிறுத்தினார். ஏதேன் போகும்போது இவங்களை உருவாக்கி அங்கே விடும்போது அது வெறுமனே இல்லை, அங்கே நிறைவாக இருந்தது. எல்லா விருட்சங்களும் அங்கே இருந்தது. நன்மை தீமை பகுத்தறியத்தக்க சகல நன்மைகளும் அங்கே ஆசீர்வாதங்களும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு தான் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு நான் விசுவாசத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை அந்த இடங்களில் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நீ அதுக்கு காத்திருக்க தெரியலை. அதைத்தான் சொன்னேன். பேதுரு, நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற இடத்துல அந்த இடத்துல வலையை போடுனார்.
அவன் வலையை போட்ட உடனே வலையை கிளியத்தக்க மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். அவன் எங்க இருந்து போட்டான், வலையை வீசின உடனே வேற படகு ஆமேன் ஏறவில்லை. அவன் அவன் படகுல நின்னான். விசுவாசம் அதுதான். அவன் படகுல இருந்து அவன் வலையை எடுத்து ஆண்டவர் சொன்ன எல்லையை அவன் போட்ட உடனே அந்த மீனை என்ன செய்ய அப்படியே விட்டுட்டு அவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டான். நிறைவு, ஒரு நிறைவுன்னு வந்த உடனே அப்போ நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அதெல்லாம் என்ன ஆகுது, வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அப்படி ஒத்தாசை இல்லாம வேதம் சொல்லுகிறது, ஆமீன், விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளைய செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் அவருக்கு நீ காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் ஆமேன் உன்னுடைய குளம் நிரம்பும், அந்த குளங்கள் மேய்ச்சலை காணும். அல்லேலூயா. அநேக ஆடு மாடுகள் வந்து அந்த குளத்தில் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும். அப்படியாய் தேவன் அபரிதமாய் உன்னை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் வாழ்நாள் எல்லாம் ஆமேன் நிலையற்றவனாய் அலைவான் யாரே, கர்த்தரை நம்பாதவன், விசுவாசம் இல்லாதவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:6, கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. அதே போல ஏசாயா 28:16, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டான், அவன் பதறவே மாட்டான். வெடி குண்டு வெடித்தாலும் கூட அது பதறவே மாட்டானான். அவன் இருதயம் எப்படி இருக்குமா, திட நம்பிக்கையாக இருக்குமா, அவனுடைய இருதயம் எப்படி இருக்கான், பொறுமையாக இருக்கிறதுனால அவன் எதை குறிச்சும் அவன் அதை பதட்டமே பட மாட்டானா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குமா. ஹலேலூயா. அவனுக்கு ஆண்டவர் ஒத்திட்ட நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹலேலூயா. ஆமாம், அவனுடைய உள்ளம் என்ன செய்யாதான் ஒருபோதும் அலைமோதுவதில்லை. கர்த்தர் மேல் திட நம்பிக்கையாக இருப்பான். கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவன் எப்படி இருப்பானா, ஹலேலூயா, அவன் காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருப்பானா. ஒரு காத்து அடிச்சா அப்படியே அந்த பதறி போற இடம் தெரியாதான், அது போல தான் இருப்பான். யாரு, அவிசுவாசி. ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பானா, சியோன் பர்வதத்தை போல. எத்தனை காற்று அடிச்சாலும் புயல் வந்தாலும் அவன் அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கிற அந்த சியோன் பர்வதத்தை போல இருப்பான் விசுவாசி. அவன் பதறான். ஆனால் அவிசுவாசியா இருக்கிறவன் காற்று அடிச்ச பதறை போல அவன் காணாம போயிடுவானா, தன் வாழ்நாளெல்லாம் நிலையற்றவனாய் அலைவானாம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம், சகல ஆசீர்வாதங்களையும் அவன் கர்த்தரிடத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் கடைசி நேரம் வரைக்கும் தேவனையே 100க்கு 100 முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொண்டார். அவரை நொடிப்பொழுது அவர் கைவிட்ட நேரத்திலையும் கூட அவர் முகம் அப்படியே திகச்சு போயிடுச்சான். அவர் கேட்ட ஒரு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தான் கேட்டாராம். அல்லேலூயா. அவர் அதை குறித்து என்ன செய்யலை, அந்த விசுவாசத்தில் அவர் தளரவே இல்லையா, 100க்கு 100 பிதாவின் மேலே அவர் சார்ந்து இருந்தாராம். உண்மையாக விசுவாசத்தோடு அவர் இருந்தாராம். பிதாவானவர் முகத்தை மறைக்கும் நேரம் வரும்பொழுது அவர் சொல்லி கதறின வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினாரே தவிர ஒருபோதும் அந்த பிதாவை அவர் மறுதளிக்கவே இல்லை. பிதாவின் கையில் தன்னை என்ன செய்தாரே, 100க்கு 100 ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். என்ன சொன்னார், 23:46 அப்படியாய் சொல்லுகிற, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. உனக்கு நன்மை பக்கத்தில் இருக்கு, அது என்ன டிஸ்டன்ஸு, உன் ப்ரேயர் தான், உன் ஜெபம். எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் தான் ஆண்டவரே உனக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை வைத்திருக்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நீ அதை சுதந்திரித்து கொள்ளணும். அல்லேலூயா. இறுதியாய் ஒரு வசனத்தை வாசிப்போம், சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு எச்சரிக்கை, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஆனால் இன்றைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை ஒருவேளை ஆண்டவர் உன் உள்ளத்தில் உணர்த்தியிருப்பாரானால் ஹல்லேலூயா, நீ திட நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நீ பெற்றிருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீ பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு ஆமேன் அனுபவத்தை பெற்றிருக்கும் பொழுது, நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆமே நீ காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கும் பொழுது,
நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் சகல நன்மையிலும் ஆண்டவர் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வாசித்த வார்த்தை என்னவா? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்களாம். பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த உலகத்து அந்த பூமியும் அதன் நிறைவும் தேவனுடையது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு நிறைவை தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட நல்ல தெய்வக்காய் தகப்பனே, நாங்களுடைய சமூகத்தில் திடமனதோடு காத்திருக்கும்படி, பொறுமையோடு காத்திருக்கும்படி, நம்பிக்கையோடு காத்திருக்கும்படி, அன்போடு காத்திருக்கும்படி, விசுவாசத்தோடு காத்திருக்கும்படி தேவன் ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்தி இதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி ஆமென் பிதாவின் மேலே 100% ஹல்லேலூயா அவரை சார்ந்து கொண்டீரோ, நாங்களும் 100%க்கு 100% உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும், எங்களுக்கு பலன்தாரும், எங்களை ஆவிலே நிரப்பும், எங்களை அபிஷேகத்தில் நிரப்பும். உம்முடைய சத்துவத்தின் வல்லமையினால் எங்களை இடை கட்டுவீராக. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என்னையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நேசிக்கவும் அண்டிக் கொள்ளவும் சமூகத்தில் காத்திருக்கவும் என் ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தினீரே. அதற்காக ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும் வழிநடத்து காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்க போகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் தங்கி தாவரிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.